நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு மாதந்தோறும் ₹1000 உதவித்தொகை திட்டமானது எப்போது செயல்படுத்தப்படும் என அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்நிலையில்தான் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட்டில் இது தொடர்பான முக்கிய அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. குறிப்பாக பெண்கள் குடும்பத் தலைவியாக இருந்தால் மட்டும்தான் ₹1000 கிடைக்குமா என்ற கேள்விக்கு முற்றுப்புள்ளியும் வந்துள்ளது. பட்ஜெட் உரையின் போது நிதியமைச்சரான பழனிவேல் தியாகராஜன் குடும்பத் தலைவர்கள் குடும்பத் தலைவர் பெண்ணாக இருந்தால் மட்டுமே மாதந்தோறும் உதவித்தொகை கிடைக்கும் என சில தரப்பினர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் பல குடும்ப அட்டைகளில் பெண் குடும்ப உறுப்பினர் ஒருவரை குடும்ப தலைவராக மாற்றுவதற்கு முயற்சித்து வருகிறார்கள். இல்லத்தரசிகளுக்கு நிதியுதவி வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமே தவிர, எனவே குடும்ப தலைவரின் பெயரை மாற்ற தேவையில்லை என்றும் கூறினார். மேலும் இந்த திட்டத்திற்கு தகுதி வாய்ந்த குடும்பங்களை கண்டறிய தேவைப்படும் அளவுகோல் மற்றும் வழிமுறைகளை இந்த அரசு வகுத்து வருகிறது. தகுதி வாய்ந்த குடும்பங்கள் கண்டறியப்பட்டு ₹1000 உதவித்தொகை திட்டம் விரைவில் செயல்படுத்தப்படும் எனவும் அவர் அறிவித்தார். தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் ₹1000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று வந்து பட்ஜெட் தாக்கல் செய்யும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம், ஒரு அளவுகோலை வச்சுருக்கோம், சில வழிமுறைகளை வகுக்க போகிறோம், அந்த வழிமுறைகளுக்கு உட்பட்ட பெண்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோமே தவிர எல்லாத்துக்குமே நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நேற்று ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.